இயக்குனர் பூரி ஜெகநாத் தெலுங்கில் நம்பர் ஒன் கமர்ஷியல் டைரக்டரு இத்தனைக்கும் அங்கே நம்பர் ஒன்னாக இருக்கிற இயக்குனர் பிரம்மாண்டமான இயக்குனர் ராஜமௌழியே உங்களுடைய ஒரு படத்திலேயாவது நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்த இயக்குனர் அந்த பூரி ஜெகநாத் அவருடைய பல படங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஷ் கமர்சியலாக இருக்கும் அவர் படங்களோட ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிப்பாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க பேசுகிற பஞ்ச் டேரக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டை வளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பூரி ஜெகநாத்தோட இயக்கத்தில் நம்ம விஜய் தேவர்கொண்ட நடித்து வெளியான படம் தான் லைகர் ரொம்ப பிரம்மாண்டமானதான அதே சமயத்தில் ரொம்ப பில்டப்பான ஒரு பேரில் ஆன படம் ரிலீஸ் ஆன முதல் ஷோவே படம் வந்து அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் வந்துச்சு இப்போது இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷம் பார்த்து பார்த்து இருந்த பூரி ஜெகநாத் ரொம்பவே நொந்து போயிருப்பார்ல அப்படின்னு ரசிகர் லைய நாம் நினச்சா அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாங்க நான் வந்து இந்த லைகர் படத்தை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக எடுத்தேன் ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம் சொல்லுவேன் அந்த மூணு வருஷத்தையும் நான் என்ஜாய் பண்ணேன் ஆனால் அந்த ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன அந்த நாலு நாட்கள் பார்த்திங்களா அது மட்டும்தான் எனக்கு கஷ்டம் ஆனால் நான் மூணு வருஷத்தை ஷூட்டிங்கில் என்ஜாய் பண்ணனில் அப்படின்னு தன்னுடைய வந்து ஒரு பாசிட்டிவான பக்கத்தை வெளிப்படுத்திக்காரு அதோடு அவர் நிறுத்தலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து வெள்ளிக்கிழமையே ஃப்ளாப் ஆகிடுச்சி அப்படின்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணேன் அடுத்த ஒரு நாள் கழித்து சண்டே அன்னைக்கு போய் ஜிம்மில் வந்து ஹண்ட்ரட் ஸ்குவாட் பண்ணினேன் ஸோ அந்தளவுக்கு வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு வெற்றியோ தோல்வியோ எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நம்ம பூரி ஜெகநாத் அவர்கள் ஸோ இதுதான் இளைஞர்களுக்கு அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய பாடம்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இயக்குனர்னால் இவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டார் ஆனால் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வந்து இதே மாதிரியே படம் ஃப்ளாப்பானால் போயிட்டு போ அப்படின்னு விட்டுற முடியுமா இல்லை அவர் ஃபைனான்ஸ் வாங்கி இந்த படத்தை தயாரிச்சு பாரு அந்த ஃபைனான்ஸுகள் தான் பாவம் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சே தயாரிப்பாளர்கிட்ட இப்போதைக்கு படம் வாங்க வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்களா ஸோ இது மாதிரி நிறையா முரண்பாடுகள் இருக்குது இருந்தாலும் பூரி ஜெகநாதோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம்னு வச்சிங்களேன் ஸோ பூரியோட இந்த வைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கன்பாஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்